உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். உள்ளாட்சி அரசு செய்தி வாசிப்பது சரவணன். எம்எல்ஏ கருணாஸ் மனம் வார வாய்ப்புள்ளது. எம்எல்ஏ கருணாஸ் அதிமுக அரசை வலிமைப்படுத்த மனம் மாறி மீண்டும் அதிமுக ஆட்சியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுடன் இணைந்து செயல்பட வாய்ப்புள்ளதாகவும், அதிமுக அரசு அன்போடு தோழமையோடு கருணாஸை இன்னும் பார்ப்பதாக எம்எல்ஏவும் கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவருமான தனியரசு தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கருணாஸ் தங்களுடன் இணைந்து மீண்டும் பணியாற்றுவார் என்று நம்பிக்கை தெரிவித்தவர், தனிப்பட்ட சில குறைகள் தொகுதி சம்பந்தமாக ஏற்பட்ட வருத்தத்தின் காரணமாக எதிர்க்கட்சி தலைவர்களையும் அணி மாறியவர்களையும் எம்எல்ஏ கருணாஸ் சந்தித்துள்ளதாகவும், அவர் தொகுதிக்கு உட்பட்ட அமைச்சர்களிடம் சுமூகமாக பேசி திட்டங்களை தொகுதியில் செயல்படுத்தியிருக்கலாம் என்றார். ஜெயலலிதாவின் நல்லாட்சியை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தந்து வருவதை முதல்வரின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத எதிர்க்கட்சியால் அளிக்கப்பட்ட பொய் புகாரில் முகாந்திரம் இல்லை என்று லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்தும் சிபிஐ விசாரணைக்கு வழக்கு மாற்றப்பட்டுள்ளது வரவேற்புக்குரியது என்றவர், தமிழகத்திலும் மற்ற மாநிலங்களிலும் இவ்வளவு எளிதாக முதல்வர் மீதான ஊழல் புகாரை விரைவாக சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்றப்பட்டதில்லை என்றார். தீரத்துடன் நேர்மையாக இந்த வழக்கை சந்தித்து முதல்வர் வழக்கிலிருந்து விடுதலையாவார் என்றும், முதல்வருக்கு இது பின்னடைவு இல்லை என்று சொன்னவர், நட்சத்திர அந்தஸ்தை பெறக்கூடிய வழக்காக முதல்வர் இதை பார்க்க வேண்டும் என்றும், முதல்வர் தரப்பில் கடுமையாக வாதாடி நீதிமன்றத்திற்கு முறையான ஆவணங்களை வழங்கியிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மத்திய அரசின் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தொடரப்பட்ட ஸ்பெக்ட்ரம் வழக்கிலிருந்து ஆர் ராசா கனிமொழி விடுதலையானது போல், முதல்வர் மீதும் உண்மைக்கு மாறாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தொடரப்பட்ட இந்த வழக்கிலிருந்து விடுதலையாவார் என்றார். முன்னதாக கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர் எஸ்பி வேலுமணி துவக்கி வைத்த புதிய பேருந்து இயக்க விழாவில் பங்கேற்றார். மக்கள் பேராதரவோடு புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக அரசை மீண்டும் நிறுவினார்கள். அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய கனவை நனவாக்குகிற நல்லாட்சியை தொடர்ந்து தந்து வருவதை பொறுக்க முடியாத சில எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு பொய் புகாராக நீதிமன்றத்தை அணுகி லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை வேண்டுமென்றார்கள். லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் எந்த தவறும், அதில் உள்நோக்கமோ, அதில் ஏதாவது சலுகைகளோ, கையூட்டோ, லஞ்சமோ, எந்த விதமான தவறான விதிமீறலும் இல்லை என்கின்ற அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தந்த பிறகும் கூட எதிர்க்கட்சியினுடைய அதனுடைய மிக முக்கியமாக புகார்தாரர், குறிப்பாக ஆர்எஸ் பாரதி அண்ணன், அதே மாதிரி அவங்க நீதிபதி கூட அதில் நிறைவில்லை. அதனால் அது மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு சிபிஐக்கு வழக்கை மாற்றணுங்கிறது நேற்று உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் பதவியில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் மீது இவ்வளவு இலகுவாக இவ்வளவு வேகமாக நீதிமன்றங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட வரலாறு இல்லை. அதே மாதிரி இந்தியாவில் கூட ஏனைய மாநிலங்களில் கூட இப்படி இல்லை. ஏற்கனவே அது லல்லு பிரசாத் யாதவாக இருந்தாலும், மாயாவதி சகோதரியாக இருந்தாலும், மம்தா சகோதரியாக இருந்தாலும் கூட, ஓம் பிரகாஷ் சவுதாலா மாதிரியான மிக வலிமையான ஆளுமை மிக்க தலைவர்கள் மீது இந்தியாவில் சிபிஐ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நம்முடைய முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு எளிய விவசாய குடும்பத்தை சார்ந்த ஒரு எளிய நிலையிலிருந்து வளர்ந்து, படிப்படியாக வளர்ந்து, 1.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் மிக நெருக்கடியான சூழ்நிலையில் கூட இந்த கட்சியை, ஆட்சியை வலிமையாக வழிநடத்தி மக்களின் ஆதரவை பெற்று வளர்ந்து வருகிற ஒரு இளம் அரசியலாளர். அந்த சூழ்நிலையில் இவர் மீது இப்படியான